ॐ गं गणपतये नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। शुक्लाम्बरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरोह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो। नमोस्तु चन्द्रार्गमरुद्गणेभ्यः। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमत्सकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। हरि ओम्। ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டத்தில் 10வது சர்க்கம் மண்டோதரியை பார்த்தல். அங்கு தேவலோகப் பொருள்களுக்குச் சமமானதும் நடுஸ்தானத்தில் விளங்குவதும் ஸ்படிகமயமானதும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் தந்தம் தங்கம் ஆகியவற்றால் சிங்காரிக்கப்பட்ட கால்களை உடையதும் வைடூரியங்களாலும் விலை உயர்ந்த திண்டு தலையணைகளாலும் விலை மதிப்பிட முடியாத உயர்ந்த விரிப்புகளாலும் மற்றும் பிற செல்வ சின்னங்கள் விளங்கியதுமான கட்டிலை ஹனுமான் பார்த்தார். அங்கே ஒரு பக்கத்தில் சிறந்த மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டதும் பூர்ண சந்திரன் போல் ஒளி வீசுவதுமான ஒரு குடையை ஹனுமான் பார்த்தார். தங்கத்தினால் செய்யப்பட்டதும் சூரியனுக்கு ஒப்பான ஒளிவுடையதும் அசோக மாலைகள் தொங்குவதுமான அந்த சிறந்த மஞ்சத்தை கண்டார் ஹனுமான். வெஞ்சாமரங்களை கைகளில் ஏந்திய பெண்களால் நாற்புறத்திலும் வீசப்பட்டதும் பலவித வாசனைகளோடு கூடியதும் மிகுந்த மனமுள்ள தூபத்தால் மனமூட்டப்பட்டதும் மிகச்சிறந்த விரிப்புகளினால் விரிக்கப்பட்டதும் செம்மறியாட்டின் தோலினால் உரை போடப்பட்டதும் மிக உயர்ந்த மலர்களால் ஆன மாலைகளால் நாற்புறத்திலும் சோபையுடன் விளங்குவதுமான கட்டிலை கண்டார் அவர். கருமேகம் போன்ற நிறமுடையவன், நெருப்பு போல் ஜொலிக்கும் குண்டலங்களை உடையவன், சிவந்த கண்களை உடையவன், வலிமை வாய்ந்த தோழினன், வெள்ளிச் சரிகை நெய்யப்பட்ட ஆடை உடுத்தியவன், நறுமணமுடைய செஞ்சந்தனத்தினை பூசிக்கொண்டிருப்பவன், ஆகாயத்தில் மழைக்கால செம்மை பின்னணியில் மின்னலுடன் கூடிய கருமேகம் போன்றவன், திவ்யமான ஆபரணங்களை பூண்டவன், மிக்க அழகன், காம வடிவினன், மரம் காடு புதர் மண்டியதும் உறங்கிக் கிடப்பதும் போல் அசைவற்றதுமான மந்திரமலை போன்றவன், இரவு கேளிக்கைகளிலிருந்து ஓய்வு பெற்றவன், உயர்ந்ததான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவன், இராட்சச பெண்டிற்கு பிரியமானவன், இராட்சசர்களுக்கு சுகத்தை கொடுப்பவன், மதுபானம் செய்தது போதும் என்று அடங்கிவிட்டவன், இவ்விதமாக மிக அழகான கட்டிலில் தூங்கும் வீரனான இராட்சச மன்னனை ஹனுமான் பார்த்தார். பெரிய பாம்பை போல் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் ராவணனை நெருங்கிய வானர சிரேஷ்டர் மிகவும் அச்சமடைந்தவர் போல மிகவும் வேதனைப்பட்டு கொஞ்சம் பின்னடைந்தார். சீதையை தேடி வந்த நான் அவளை அபகரித்த பாவியை முதலில் காண நேரிட்டதே, ஐயோ என்று வருந்தி பின்வாங்கினார். பிறகு படிக்கட்டில் ஏறி வேறொரு மேடையை அடைந்து தூங்கிக் கொண்டிருந்த இராட்சச மன்னனை ஹனுமான் இமை கொட்டாமல் பார்த்தார். பெரிய நீர்நிலையில் ஆண் யானைகளும் பெண் யானைகளும் நீராடிக் கொண்டிருக்கும் போது மதங்கொண்ட யானை ஒன்று வந்து இறங்கியவுடன் ஆண் யானைகள் மெல்ல வெளியேறி பெண் யானைகள் மட்டும் இருப்பதைப் போல தூங்கிக் கொண்டிருக்கும் இராட்சச மன்னனின் கட்டில் விளங்கிற்று. அவர் அந்த கட்டிலில் இராட்சசராஜனுடைய கைகளை கண்டார். எப்படிப்பட்ட கைகள்! தங்கத்தோல் வளைகள் போடப்பட்டிருந்தன. இந்திரத்வஜத்துக்கு ஒப்பானவை. ஐராவத யானையின் தந்தங்களின் நுனிகளை உடைய உரசதால் ஏற்பட்ட காயங்களின் வடுக்களை கொண்டவை. பலி சக்கரவர்த்தியை பகவான் காவல் காத்து கொண்டிருந்த போது எதிர்த்து வந்த ராவணனை தாக்கிய விஷ்ணு சக்கரத்தால் ரணப்படுத்தப்பட்டவை. வஜ்ராயுதத்தால் கீறப்பட்ட நிமிர்ந்த தோள்களை கொண்டவை. புஷ்டியானவை. ஒன்றோடு ஒன்று சமமாக இருப்பவை. உடலுக்கு ஏற்ற அளவோடு இருப்பவை. பலம் உடையவை. நல்ல லட்சணத்துடன் கூடிய நகங்கள், கட்டை விரல்கள் உடையவை. அழகான விரல்கள். உள்ளங்கைகளோடு இருப்பவை. சுழல் தடி போல் உருண்டு திரண்டு இருப்பவை. யானை துதிக்கை போல் செம்மையாக அமையப்பெற்றவை. வெண்மையான படுக்கையில் கிடக்கும்
ஐந்து தலை நாகம் போன்ற கைகளை கண்டார் ஹனுமான். முயல் இரத்தம் போல் ஆழமான சிவப்பு நிறமானதும் மிகவும் குளிர்ச்சியான நல்ல மனமுள்ள சிறந்த சந்தனங்களால் பூசப்பட்டவைகளும் நன்றாக அலங்கரிக்கப்பட்டவைகளும் உத்தம பெண்டிரால் பிடித்துவிடப்பட்டவைகளும் சிறந்த வாசனைகளுடன் கூடியவைகளும் யக்ஷ பன்னக கந்தர்வ தேவ அசுரர்களை அலரச் செய்பவைகளும் படுக்கையில் கிடந்தவைகளுமான அந்த கைகள் மந்தரமலை குகைகளில் கோபம் கொண்ட இரு பெரும் சர்ப்பங்கள் உறங்குவதைப் போல் இருப்பதை பார்த்தார் ஹனுமான். மலைக்கு ஒப்பான இராட்சசத் தலைவன் அனைத்து லட்சணங்களும் கொண்ட அந்த கைகளால் சிகரங்களை உடைய மந்திரமலை போல் பிரகாசித்தான். தூங்குகின்ற அந்த இராட்சச மன்னனுடைய முகத்தில் இருந்து புறப்பட்ட பெரிதான மூச்சுக்காற்று மா புன்னாகம் ஆகியவற்றின் வாசனையோடும் சிறந்த தாழம்பூவின் வாசனையோடும் அறுசுவை உண்டிகளை உண்டதால் ஏற்பட்ட வாசனையோடும் மதுபானங்களின் வாசனையோடும் அந்த வீட்டையே நிரப்புவது போல் வெளிக்கிளம்பிற்று. முத்து மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்க கிரீடம் கொஞ்சம் நழுவியிருந்தது. குண்டலங்களுடைய ஒளி முகம் எங்கும் பரவிக்கொண்டிருந்தது. இராவணன் செஞ்சந்தனம் பூசப்பட்ட மாலைகளால் அழகு செய்யப்பட்ட உயர்ந்த அகலமான மார்பு பொருந்தியவன், சிவந்த கண்களை உடையவன், சற்று விலகியிருந்த வெண் பட்டாடை தரித்தவன், உளுந்து குவியல் போன்றிருப்பவன், பாம்பினைப் போல மூச்சு விடுபவன், பெரிய கங்கா நதியின் நடுவில் தூங்குகின்ற யானை போன்றவன், நான்கு திசைகளிலும் சுடர்விடும் நான்கு தங்கமயமான தீபங்களால் மின்னல் கூட்டத்தால் ஒளிரும் மேகம் போல் பிரகாசப்படுத்தப்பட்ட அங்கங்களை உடையவன், மனைவிகளிடம் பிரியமுள்ளவன். பேருடல் கொண்ட இராவணனுடைய காலடியில் அவனுடைய மனைவிகள் கிடப்பதையும் அந்த இராட்சசனுடைய மாளிகையில் பார்த்தார். முழு நிலவு போல் ஒளிரும் முகமுடையவர்களும் அழகான குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களும் வாடாத மலர்களை ஆபரணங்களாக கொண்டவர்களுமான மங்கையர்களை வானரவீரர் கண்டார். நாட்டியம் வாத்தியம் ஆகியவற்றில் திறமை பெற்றவர்கள் சிறந்த அணிகலன்களை அணிந்து கொண்டவர்களாக இராட்சசேந்திரனுடைய தோள்களிலும் மடியிலும் படுத்து தூங்குவதைக் கண்டார் வானரர். தங்கத்தால் செய்யப்பட்டு வஜ்ர வைடூரியம் இழைக்கப்பட்ட குண்டலங்கள் பெண்களின் செவி நுனியில் தொங்குவதையும் தோள் வலைகளையும் கண்டார். நட்சத்திர கூட்டங்களால் ஆகாயம் பிரகாசிப்பதைப் போல சந்திரனுக்கு ஒப்பான அழகிய குண்டலங்களை உடையனவும் மங்களம் நிறைந்தவைகளுமான அந்த பெண் அரசிகளின் முகங்களால் விமானம் போன்ற அந்த கட்டில் பிரகாசித்தது. காம கேளிக்கைகளால் களைப்படைந்தவர்களும் சிற்றிடை உடையவர்களுமான இராட்சச மன்னனின் பத்தினிகள் ஆங்காங்கே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அங்க அசைவுகளுடன் நர்தனம் செய்த நல்ல நிறம் கொண்ட ஒரு நங்கை அங்கங்களை படுக்கையில் அதே நிலையில் வைத்து படுத்து அப்படியே தூங்கிப் போனாள். பெரிய நதியில் போய்க் கொண்டிருந்த தெப்பக்கட்டையை தற்செயலாக அடைந்த தாமரை கொடி போல இன்னொருத்தி வீணையை தழுவிக்கொண்டு நன்றாக தூங்கினாள். கருங்கண்ணாளான மற்றொரு மடந்தை கைக்குழந்தையை மிக்க பிரேமையுடன் இடுப்பில் வைத்து கொண்டிருப்பதைப் போல மட்டுகம் என்ற தாளவாத்தியத்தை கமக்கட்டில் அணைத்தபடியே தூங்கினாள். அழகிய நகில்களை உடைய சர்வாங்க சுந்தரியான மற்றொருத்தி வெகு நாட்களுக்குப் பின் கணவன் விரவை அடைந்தவள் போல் படகம் என்ற இசைக்கருவியை இறுக்கி கட்டி கொண்டு உறங்குகின்றாள். தாமரை கண்ணாளான இன்னொருத்தி மிகவும் ஆசையோடு தனிமையில் இஷ்டநாயகனை சந்தித்து காமத்தை தீர்த்து கொண்ட காமினி போல் புல்லாங்குழலை கட்டி கொண்டு தூங்குகின்றாள். நாட்டியக்காரியான மற்றொரு அழகி ஏழு தந்திகள் கொண்ட விபஞ்சி என்னும் வீணையை அணைத்து கொண்டு தன் நாயகனோடு இருப்பவள் போல் உறக்கத்தின் வசப்பட்டாள். மயங்கிய கண்களை உடைய பொன்னிறம் வாய்ந்த மென்மையான புஷ்டியான மனத்தை கவரும் அங்கங்களை கொண்ட இன்னொருத்தி மத்தளத்தை அணைத்து கொண்டு தூங்கினாள். குற்றமற்றவளும் சிறுத்த வயிறுடையவளும் காம விளையாட்டால் களைப்படைந்தவளுமான இன்னொருத்தி புஜத்தின் பக்க இடைவெளியில் அக்குளில் பணவம் என்ற இசைக்கருவி வைத்து கொண்டு தூங்கிவிட்டாள். அதுபோலவே டிண்டிமம் என்ற வாத்தியத்தில் பெரு விருப்பமுடைய மற்றொரு அழகி தன்னுடைய இளம் குழந்தையை கட்டி அணைத்து கொண்டிருப்பவள் போல் ஒரு டிண்டிமத்தை அணைத்து கொண்டு தூங்கினாள். காமத்தால் மெய் மறந்தவளும் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவளுமான மற்றொருத்தி ஆடம்பரம் என்ற இசைக்கருவியை ஒரு கைகளால் கட்டியணைத்தவாறே நன்றாக தூங்கினாள். கலசத்தை கவிழ்த்து தூங்கிக் கொண்டிருந்த மற்றொரு மங்கை வசந்த காலத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்ட புஷ்பங்கள் நிறைந்த மாலை போல தோற்றமளித்தாள். உறக்கத்திடம் தோற்றுப் போன மற்றொருத்தி
தங்க குடங்கள் போன்ற இரண்டு மார்பகங்களையும் இரு கைகளால் மறைத்து மூடிக்கொண்டு தூங்கினாள். செந்தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவளும் முழு நிலவுக்கு ஒப்பான முகத்தை உடையவளும் காமத்தால் கலங்கியவளுமான மற்றொருத்தி அழகிய பெண்பாகத்தை கொண்ட மற்றொருத்தியை கட்டிக்கொண்டு தூங்கினாள். காம வேகம் கொண்ட மற்றும் சில சிறந்த நாரிமணிகள் தம்மிடம் ஆசை கொண்ட நாயகர்களை அணைத்து கொண்டது போல பலவிதமான இசைக்கருவிகளை தம் மார்போடு இருக அணைத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த வானரர் அந்த பெண்களின் கூட்டத்திலிருந்து விலகி தனியான ஓர் இடத்தில் அழகான படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் அழகு நிறைந்த ஒரு பெண்மணியை கண்டார். முத்து மணிகள் கோர்த்த அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டவளும் அந்த மாளிகையே தனது ஒளியினால் அழகு செய்கின்றவளும் பொன்னிறம் உள்ளவளும் பொன்னிற அங்கங்களை உடையவளும் இராவணனுக்கு பிரியமானவளும் அந்த புறத்து அரசையும் அங்கு படுத்து கொண்டிருப்பவளும் அழகிய தோற்றம் உடையவளுமான மண்டோதரியை பார்த்ததும் தோல் வலிமை உடைய வாயுகுமாரர் அவளுடைய உருவம் எவ்வனம் காரணமாக அவளை சீதை என்று எண்ணினார். வானரத் தலைவர் பெரும் சந்தோஷத்தால் மிகவும் ஆனந்தப்பட்டார். தோளை தட்டினார், வாளை முத்தமிட்டார், ஆனந்த களிப்படைந்தார், கூத்தாடினார், பாடினார், உல்லாசமாக நடந்தார். வானரர்களின் இயற்கையான குணத்தை காட்டுவது போல தூண்களில் ஏறி மேலிருந்தவாறே பூமியில் குதித்தார். இங்கனம் ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டத்தில் 10 சர்க்கம் நிறைவடைந்தது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சர்வபௌமாய மங்களம். ஹரியோம். அன்யதா சரணம் நாஸ்தி துமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.